ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Vue.js. ஸோ Vue.js என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம். ஸோ அதை கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா ஈவன் யூ அப்படிங்கிற ஒரு தான் கிரியேட் பண்ணியிருக்காருங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம Vue.js அப்படிங்கிறத நம்ம கூகுளில் போய் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ Vue.js நான் கூகுளில் போய் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு Vue.js.org அப்படிங்கிறது தான் எனக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட், அது உங்களுக்கு லிஸ்ட் ஆகுது. ஸோ அதோட விக்கிபீடியாவில் அதோட ஹிஸ்ட்ரிஸை நம்ம ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதோட ஸ்டேபிள் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா 3.0. ஸோ செப்டம்பர் 18, 2020 வந்து அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேபிள் ரிலீஸ். அதை கிரியேட் பண்ண வந்து ஈவான் யூ. ஸோ இதை ஒரு எப்படி ட்ரேட் பண்ணாருங்கிறத விக்கிபீடியாவில் கிளியராக போட்டிருப்பாங்க. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ Vue.js அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கிரியேட் பண்ணார்னா, ஸோ கூகுளில் வந்து அவர் ஆங்குலர் ஜேஎஸ் வச்சு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் வந்து செஞ்சுருக்காரு. ஸோ அதை அது மேலே உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்னால தான் அவர் வந்து அதை விட ஒரு லைட் வெயிட்டாக ஒரு ஜேஎஸ் ஃப்ரேம் ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணணும்னு ஒரு தாட்டில் வந்து உங்களுக்கு வந்து Vue.js வந்து கிரியேட் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதோட ஹிஸ்ட்ரிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா விக்கிபீடியாவில் இன்னும் டீட்டெயில்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம Vue.js-ஓட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ Vue.js.org-க்குள்ளே நம்ம போகிறேன். ஸோ இதில் இதோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா ஒய் Vue.js-ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த Vue.js-ஓட ஃபீச்சர்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ற மாதிரி பேசிக் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஃபோர் யூ கோயிங் டு கெட் ஸ்டார்டட் நீங்கள் இந்த ஒய் Vue.js வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த கெட் ஸ்டார்டட் அப்படின்றதுக்கு நம்ம போகலாம். ஸோ இதில் Vue.js-ஓட கிளியர் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இன்ட்ரொடக்ஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ Vue.js அப்படின்ற ப்ரொனன்சியேஷன் பார்த்தீங்கன்னா வியூ அப்படிங்கிறத ப்ரொனன்சியேஷனில் தான் வியூன்றத இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ Vue.js லேர்ன் பண்ணுறதுக்கு பேசிக் உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்கணுன்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு Vue.js நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா பேசிக் லெவல் உங்களுக்கு HTML, CSS அண்ட் JavaScript உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் பேசிக் அல்லது இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் Vue.js வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ Vue.js இன்சியலைஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதில் CDN வந்து கொடுத்துருக்காங்க. அந்த CDN வந்து ரெண்டு டைப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு டெவலப்மெண்ட் வெர்ஷன் இருக்குது, ப்ரொடக்ஷன் வெர்ஷன் இருக்குது. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெவலப்மெண்ட் வெர்ஷனில் உள்ள CDN யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்சோலில் வந்து ஏதாவது வார்னிங்ஸோ ஏதாவது எரர்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் வெர்ஷனில் உங்களுக்கு அதெல்லாம் எதுவும் டிஸ்பிளே ஆகாது. அதை வந்து சைஸும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெவலப்மெண்ட்டை விட ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்பீடாகவே இருக்கணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒன்று போட்டு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் ஆன்லைன்லேயே நம்ம பார்க்கறதுக்காக நம்ம jsbuild.net-ன்ற ஒரு அஃபிஷியல் வெப்சைட் நான் போகிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரன் டைம்லேயே உங்களுக்கு என்ன அவுட் புட்டுங்கிறது டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆன்லைனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த சிஸ்டத்தில் எப்படி நம்ம ரன் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து இந்த சைட் வந்து லோட் ஆச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HTML, JavaScript, CSS இதெல்லாம் தனித்தனியாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் கன்சோலில் வந்து ஏதாவது உங்களுக்கு எரரோ வார்னிங்ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கன்சோலில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து CDN வந்து இன்ஸ்டலைஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் கொடுத்துருக்குற டெவலப்மெண்ட் வெர்ஷனில் உள்ள CDN-ஐ நான் காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பேஜில் எனக்கு இப்போது இந்த Vue.js CDN வந்து எனக்கு இங்கே லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் நம்ம இப்போ என்ன பேசிக்காக பார்க்க போகிறோம்னா JS-ல இருந்து HTML-க்கு டேட்டா எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான பேசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு HTML எலிமெண்ட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டிவ் ஒன்று வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிவுக்குள்ளே நம்ம என்ன செலக்டாக யூஸ் பண்ண போகிறோங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இதில் நான் வந்து நான் இப்போ ஐடி செலக்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐடி வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு ஆப் அப்படின்னு ஒரு ஐடி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஐடிக்குள்ளே நம்ம வந்து Vue.js யூஸ் பண்ணி நம்ம டேட்டா ரெண்டர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஒரு ஹலோ வேர்ல்டு மெசேஜ் வந்து நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஹலோ ஹலோ வேர்ல்டு அப்படின்றத நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எப்படி ரிசல்ட் வருங்கிறத ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டுங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ஹலோ வேர்ல்டுங்கிற மெசேஜை வந்து JS மூலமாக எப்படி பாஸ் பண்ண போகிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு பேராகிராஃப் டேக் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே எப்படி டேட்டாவை பாஸ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து JS-ல வந்து நீங்கள் Vue.js-ஐ இன்ஸ்டலைஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நியூ அப்படின்னு போட்டுட்டு வியூ அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் ஆப்ஜெக்டாக டிக்ளேர் பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக் சின்டென்ஸ். இந்த வியூவை வந்து வியூ இன்ஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் ஆப்ஜெக்டாக வந்து நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்களோ டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ இந்த வந்து ஐடி செலக்டாருக்குள்ளே தான் இந்த வியூவை வந்து இன்ஸ்டலைஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து நான் இந்த என்ன செலக்டாக யூஸ் பண்ண போகிறேங்கிறத எலிமெண்ட் அப்படிங்கிற கீவேர்டை நான் கொடுக்கணும். ஸோ EL அப்படின்னா எலிமெண்ட். ஸோ இந்த எலிமெண்ட்டுன்ற கீவேர்டுக்குள்ள
டபுள் கொட்டேஷன்ல நான் என்ன செலக்டர்ல நான் வீடியோஸ் இன்சர்ட் பண்ண போறேங்கிறத நான் இங்கே நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அடுத்த ஆப்ஜெக்ட்ல என்ன டேட்டா பாஸ் பண்ண போறனோ அதை வந்து டேட்டா அப்படின்ற கீவேர்டில் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ டேட்டா அப்படின்ற இந்த ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம என்ன வேரியபிள் பாஸ் பண்ண போறோமோ அதை இங்கே டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ மெசேஜ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்குள்ள நான் இப்போ அங்கே கட் பண்ண அந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத இங்கே பேஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜை வந்து நம்ம எப்படி இந்த எச்டிஎம்எல்க்குள்ளே ரெண்டர் பண்ணுறதுன்னா கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் ரெண்டர் பண்ணணும். ஸோ கர்லி பிரேசஸ் வேண்டிய நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம அந்த மெசேஜுங்கிறத நம்ம இங்கே டைப் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் மெசேஜ் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ நமக்கு வந்து வீடியோஸ் மூலமாக நம்ம ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக எப்படி நம்ம டேட்டாவை எச்டிஎம்எல்ல பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வேர்ல்டுங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஹலோ வீடியோஸ்ன்னு நம்ம என்டர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக எப்படி இந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து இது பக்கத்துலேயே வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கேர்லி பிரேசஸை கால் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்லி பிரேசஸில் டேரெக்டாகவே ஃபங்க்ஷனை நம்மளால் கால் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் அவுட் புட்னு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த அவுட் புட்டுன்ற ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எப்படி கால் பண்ணுறதுன்னா மெத்தட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷனையுமே வந்து இந்த மெத்தட்ஸ்குள்ளே தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ மெத்தட்ஸ்ன்ற இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோமோ அதை இங்கே கால் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் நார்மலாக ஜாவாஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி கொடுத்து கால் பண்ணியிருக்கீங்க ஃபங்க்ஷனை. ஸோ இது வந்து எக்மாஸ்கிரிப்ட் 5 வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம டேரெக்டாகவே இந்த அவுட் புட் அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபங்க்ஷனை நேமை மட்டும் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷன்ற கீவேர்டு வந்து தேவையில்லை. ஓகே, ஸோ இந்த இதில் வந்து நம்ம இப்போ இந்த மெசேஜோட வேல்யூ வந்து ஃபங்க்ஷன் மூலமாக இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டேட்டாக்குள்ளே இருக்கிற இந்த வேரியபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா திஸ்ன்ற கீவேர்ட் மூலமாக அந்த வேரியபிளை கால் பண்ணி நம்ம டேட்டாவை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ திஸ் டாட் மெசேஜ் அப்படின்னு நான் இதை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிள் மெசேஜ் ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் நியூ மெசேஜ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன டேட்டா வேரியபிளில் அசைன் பண்ணுறீங்களோ அந்த இது தான் ஃபைனலாக உங்களுக்கு செட் ஆகும். ஸோ இன்சியலாக இருக்கிற டேட்டா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எ நியூ மெசேஜ்னு தான் எனக்கு வருது. ஸோ இன்சியலாக நம்ம என்ன செட் பண்ணுமோ அது வரல. எதனால் இது இப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக என்ன டேட்டா அதில் செட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ நம்ம எப்படி ஒரு ஜேஎஸ்ல இருந்து எச்டிஎம்எல்ல வந்து டேட்டாவை ரெண்டர் பண்ணுறதுல நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இதை எப்படி நம்மளோட சிஸ்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த சிஏடியனை நான் ஃபஸ்ட்டு நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட யூஆர்எல் எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலே அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து நான் காப்பி பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே வீடியோஸை நான் சேவ் பண்ணிடுறேன். ஓகே, ஒரு எடிட்டரில் நம்ம இந்த ஃபோல்டரை வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த சப்ளிம் எடிட்டர் நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த எடிட்டரில் வந்து நான் இப்போ அந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ டெஸ்ட்டுன்ற இந்த ஃபோல்டரை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோஸ் நான் வந்து இங்கே ஆல்ரெடி லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம இண்டெக்ஸ் டாட் எச்டிஎம்எல்னு ஒரு எச்டிஎம்எல் ஃபைல் வந்து நம்ம இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஒரு எச்டிஎம்எல் ஃபைல் வந்து நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் நம்ம அங்கே போட்ட அந்த இந்த கோடிங்கே நம்ம அங்கே போட்டுடலாம். ஸோ இதில் நம்ம கொடுத்துருந்த இந்த எச்டிஎம்எல் டைரெக்டாக இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி இந்த ஜேஎஸில் இருக்கிறத நம்ம ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம கால் பண்ணுவோம். ஸோ அது வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே நம்ம இதை கால் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து அந்த விஜிஎஸை கால் பண்ணணும். ஸோ ஸ்கிரிப்ட் சோர்ஸுக்குள்ளே நம்ம அந்த விஜிஎஸை வந்து இந்த மாதிரி நம்ம அதோட பார்த்தது மட்டும் கால் பண்ணிக்கலாம். ஸோ வியூ டாட் ஜேஎஸ். ஸோ இதில் வந்து உங்களுக்கு விஜிஎஸ்ங்கிறது வந்து கால் ஆகிடும். ஓகே, ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் டெஸ்க்டாப் எஸ்டிஎம்லாம் நான் டேரெக்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு திஸ் இஸ் எ நியூ மெசேஜ்ன்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் என்ன ரிசல்ட் வந்ததோ அதே தான் எனக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ வீடியோஸ் எப்படி பெஸ்ட்டாக ரன் பண்ணுறதுன்றது பார்த்தாச்சு. ஸோ இன்னும் டீப்பாக அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.